நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நேயர்களே, ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி அமர்ந்திருக்க கரகோஷம் எழுப்ப நடத்தக்கூடிய ஒரு வழக்காடு பட்டிமன்றங்கள் சூழ்நிலையில் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் தற்பொழுது சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பிலான ஒரு வழக்கரங்கம் நீங்கள் காண இருக்கிறீர்கள். இந்த வழக்கரங்கத்தை உங்களுக்கு தர இருப்பது ஆளுநரை ஆசிரியர் சொக்கலிங்கம் எனது தலைமையில் கவிஞர் சக்திவேல் இளவை சக்திவேல் அவர்களும் மருத்துவக்குடி கவிஞர் ஸ்ரீராம் அவர்களும் ஒருத்தர் வழக்கு தொடுக்க இன்னொருத்தர் வழக்கு மறுக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய தலைப்பு இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஊரடங்கு என்பது சுகமா சுமையா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஊர் ஆளுநரை யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் காண இருக்கின்றீர்கள். ஏறக்குறைய 100 நாட்களுக்கு கடந்து ஊரடங்கை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊரடங்கு சுமையா அல்லது சுகமா என்ற இரு வினாக்கள் எழுப்பப்பட்டு அதை சார்ந்த தனது கருத்துக்களை முன்வைக்க இங்கே 2 கவிஞர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். என்னங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த சமயத்தில் யாராவது சுகம்னு சொல்லுவாங்களா என்ற சில கேள்விகளும், சுமைகள் மட்டுமே அல்ல சுகங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று சில கருத்துக்களும் பேசுவது எங்கள் காதில் விழுகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஆணித்தரமான சில கருத்துக்களை ஆதாரங்களை சேர்த்து உங்கள் முன் வாதங்களை வைக்க இவர்கள் 2 கவிஞர்கள் இது காத்து கொண்டிருக்கின்றனர். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் சில இஷ்டங்களையும் பார்க்கக்கூடிய நல்ல மனிதர்களும் அந்த ஆப்டிமிஸ்டிக் வியூன்னு சொல்லுவார்கள், எதையும் பாசிட்டிவாக பார்க்கறது அப்படி சில பேர் இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு நண்பர் தான் நம்ம கவி சக்திவேல் ஐயா சுகம்னு சொல்றாரு. இல்லை இல்லை, இது சுமைதான் சுகம் இல்லை என்று தனது தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க கவிஞர் ஸ்ரீராம் அவர்கள் இங்கே காத்துக்கொண்டிருக்கின்றனர். எந்த ஒரு நிகழ்வையும் பார்க்கும்போது இருவேறு விதமான பார்வைகள், ஒரு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பல கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லும்போது இல்லை இல்லை அதில் சில மகிழ்வுகளும் இருக்கு என்று பார்வையும் தான் காணும். பழைய திரைப்படங்களில் நாகேஷ் சொன்ன ஒரு வசனத்தை நினைவு கூறலாம், பிரச்சனை என்பது ஒரு கூழாங்கற்கள் போல உன் கண்ணுக்கு அருகாமையில் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமும் மறைச்சிடும், தள்ளி நின்று வச்சு பார்த்தீங்கன்னா உன் பிரச்சனை சின்னதாக போயிடும். ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் எவ்வாறு பார்க்க போகிறோம் என்பதில் தான் அது சுகமா சுமையா என்ற ஒரு கருத்து இருப்பதாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த கண்ணுக்கே தெரியாத இன்னும் சொல்ல போனால் சாதாரண வைரஸை விட 1000 மடங்கு சின்ன இந்த COVID-19 வைரஸை நீங்கள் உலகம் முழுமையாக அச்சுறுத்திட்டு அது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் என்ன வந்திருக்குன்னா அரசியல் ரீதியாக மக்களின் நலனை பொறுத்து ஊரடங்கு அரசால் பிறப்பிக்கப்பட்டு பல கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முழுமையான நோக்கம் என்னன்னா மக்களுக்கு அந்த நோய் பரவாமல் தடுப்பது அப்படிங்கிற ஒன்றுதான். அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு நோய்வாய்ப்படுதல் என்ற பல்வேறு விதமான மருத்துவ ரீதியான உடல் ரீதியான கஷ்டங்கள் வரும். இந்த அரசாங்கம் பிறப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரடங்கு உத்தரவு நிலையில் வரும்பொழுதும் கீழ்நிலையில் பொருளாதார ரீதியாக கீழ்நிலையில் இருப்பவர்களிலிருந்து மேல்நிலையில் இருக்கிறவர்களுக்கும் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு வராங்க. அதை நம்ம வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் நண்பர்களோடு உறவுகளோடு பேசும்போதும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போதும் இதுலேயும் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க, ஏன் நீங்கள் வந்து அதை நெகட்டிவாக கொண்டு நினைக்கிறீங்க? நம்ம அரசாங்கம் இதை சிறப்பாக கட்டுப்படுத்திட முடியும். அதே சமயத்தில் இருக்கிற நன்மைகள், ஒரு சில நன்மைகள் வந்து இந்த ஊடகங்களே வெளிப்படையே பாராட்டுது. உதாரணமாக அந்த 100 நாட்களில் காவல்துறையை கேட்கும்போது குற்றத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து கட்டுப்படுத்தப்படும் பொழுது தேவையற்ற போக்குவரத்துகள் குறைவாக இருக்கின்றன, பல நிகழ்வுகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படின்னு நமக்கு வந்து பாசிட்டிவாக சில விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரியான நிகழ்வுகளை பேசுவதற்கு இங்கே இருக்காங்க. ஆக அதனால நம்ம வந்து இங்கே பேசுனதுக்கப்புறம் ஒரு முடிவு வருவோம், எது சுகமா சுமையா என்ற அளவில் இப்போ இந்த வாதங்கள் துவங்க இருக்கின்றன. நேயர்களே, நம்ம ஊர் ஆளுநரை இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த வழக்கரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக
தனது வாதத்தை துவக்கி வைக்க நண்பர் கவிஞர் சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். கைகூப்பி வணங்கும் நம் பாரம்பரியத்தை கடல் கடந்து கண்டம் விட்டு கண்டம் புரிய வைத்தது நம் கொரோனா அல்லவா? அதனால் முதலில் இந்த சேனலை பார்த்திருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் முதலில் என் இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ இடர்பாடுகள் இந்த கொரோனா நேரத்தில் நடந்துகிட்டு இருந்தாலும் அதுலேயும் சில நன்மை தரும் சில விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரியுது. எப்படி வேப்பம்பூல தேன் இருக்குமோ அது மாதிரி இந்த கொரோனா நேரத்தில் சில நன்மைகளும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் விழிப்புணர்வும் இன்றளவில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி புரிய வைக்க என்னுடைய வாதங்களை நான் தொடங்குகின்றேன். இந்த பூமியானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது என்றே இந்த கொரோனா உணர்த்துகிறது எனக்கு புரிகிறது. நிலமும் நீரும் காற்றும் வானமும் தன்னைத்தானே சுத்திகரிப்பு செய்து கொள்ள இயற்கை எடுத்துக்கொண்ட இலைப்பாடலாகவே இந்த கொரோனாவை நான் பார்க்கிறேன். ஓசோன்ல ஓட்ட வந்துருச்சுன்னு நாசா முதல் நம்ம ஊர் நகராட்சி வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ஓட்டையை யாராலையும் அடைக்க முடியல. 6 மாசமா காற்றுப்புக மாசு இல்லாம கொரோனாவால தன்னைத்தானே மூடிக்கொண்டது ஓசோன் என்றால் அது மிகையாகாது. இரத்த தானம் செய்யுங்கள் சாலைகளில் அல்ல என்ற அரசாங்கம் எழுதி வைத்த வாசகத்தை நாம் கடைபிடிக்கிறோமோ இல்லையோ இந்த கொரோனா மூலம் அது நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்றுமில்லாத உபாதைகளுக்கெல்லாம் மருத்துவமனை சென்று கொண்டிருந்த நம் மக்களை ஒன்றுமில்லாத உபாதைகளுக்கெல்லாம் மருந்து சாப்பிட வைத்துக் கொண்டிருந்த நமது கார்பரேட்டின் முகத்திரையை கிழித்தது கொரோனா என்றே எனக்கு தோணுகிறது. ஊரடங்கு காலங்களில் ஒவ்வொரு நாளும் உணவளிக்கும் உன்னத மனிதர்களை வெளிக்காட்டி அவர்களின் சேவையை நம்மளுக்கு புரிய வைத்தது என்றால் அது கொரோனா மட்டும்தான். எத்தனை வருஷமா மருத்துவமனை சென்றிருக்கிறோம், எந்த டாக்டராவது நோய் எதிர்ப்பு சக்தி ஒண்ணு இருக்கு, இதை தான் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி உயரும்னு சொன்னதுண்டா? கொஞ்ச நாட்களாகதான் கொரோனா புரிய வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சக்திவேல் சொன்ன கருத்து அனைத்து தரப்பு மக்களாலும் நினைவு கூற வேண்டிய ஒன்று. எல்லார் வீட்லயும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி டக்குன்னு கார்பரேட் மருத்துவமனை செய்யுதுன்னு சொன்னாரு. ஒரு சின்ன உதாரணம், அது ஒண்ணு போதும் அந்த கார்பரேட் என்னென்ன நெருக்கடி கொடுக்குது அப்படின்ட்டு. ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்னால் பிரசவம் சொல்லிட்டு தனியார் மருத்துவமனைகள் போனால் 10க்கு 8 வந்து 7 அல்லது 8 வந்து சிசேரியன் என்ற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு சிசேரியன் செய்யறதுக்கே தனியார் மருத்துவமனைகள் 5 கிட்டன. அது காரணம் கொரோனான்னு சொன்னால் எந்த ஒரு மிகையும் கிடையாது. இந்த கருத்தை சக்திவேல் இந்த வடக்காடு மண்டலத்தில் பதிவு பண்ணது பாராட்டுக்குரியது, போடுதலுக்குரியது. தொடருங்க. அது மாதிரி பழைய சோறு சாப்பிட்ட நம் குப்பனையும் சுப்பனையும் ஏராளமாக பார்த்தவர்கள் போய் நாமும் சின்ன வெங்காயம் மிளகு பூண்டு என்ற நம் ஆத்தா வைத்திருந்த அஞ்சலை பெட்டி ஐட்டத்தை நமக்கெல்லாம் வெளிக்காட்டி நம் உடலின் நன்மைகள் பற்றி வெளிக்குணர்ந்தது கொரோனா தான் என்றால் அது மிகையாகாது. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம்னு வீட்டுக்குள்ள தனித்தனியாக இருந்தவங்களை சமூக இடைவெளி வீட்டுக்குள்ள இல்லை வெளியில தான் அப்படின்னு புரிய வச்சது கொரோனா தான் சார். கண்டிப்பாக. அது மாதிரி காசு பணம்னு ஓடி ஓடி சம்பாதிச்ச மனிதர்களை கட்டி போட்டது. பணத்தையும் புகழையும் பதவியையும் வைத்துக்கொண்டு போகும் வரை இப்போ நம்ம மெயின் சப்ஜெக்டுக்கு வருவோம். குடிச்சா இன்பமாக இருக்கலாமாமே, குடிச்சா குதூகலமாக இருக்கலாமாமே,
குடிச்சா உடம்பு வலி போயிடுமாமே அப்படின்னு குடிக்கலன்னா வர்ற கை கால் நடுக்கம் வருமா கால் நடுக்கம் வருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மக்கள் மத்தியில கொரோனா வந்து குவாரண்டைன் டயத்துல ஒரு மாசமா ஒயின் சாப்பிடாம மூடி இருந்தாங்களே அப்ப இருக்க போச்சு வியாதியும் வலியும் நம்ம மக்களுக்கு இந்த குடி இல்லைனாலும் சந்தோஷமா குடும்பத்தோட வாழலாம் அப்படின்னு கொரோனா புரிய வச்சுதா இல்லையா இந்த கொரோனா வந்து வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு குடிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருந்த காலம் போய் நல்லபடியாக வீட்டில் குடும்ப நடத்தவும் தெரியும் பிள்ளைங்களோட பேசி மகிழவும் தெரியும் அன்பு காட்டவும் தெரியும் அப்படின்னு இந்த கொரோனா தான் நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொன்னது அப்படிங்கிறத நான் மறுக்கலை அது மறுக்க முடியாத உண்மையாக தான் இருக்கு கொரோனா நாவடக்கத்தின் நன்மை பற்றி வள்ளுவர் சொன்னாரு நம்ம கேட்கல ஔவையார் சொன்னாரு ஆத்திச்சூடியில அதுவும் கேட்கல ஆனா இந்த கொரோனா தான் நின்றுச்சு எல்லார் வாயையும் மூட வச்சுச்சு நாவடக்கத்தோட இருந்தா நாட்டுக்கு நன்மைதா அப்படின்னு சொல்லாம சொல்லிடுச்சு கொரோனாவை பத்தின நன்மைய நான் வருஷலா ஒண்ணு ஒன்னா பட்டியலிட்டுட்டேன் கடைசியா கொரோனா வந்து நம்மளை வந்து மக்களை பண்படுத்தியது அப்படின்னா அது அதுதான் உண்மையாவே இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன் கொரோனா மக்கள்கிட்ட நன்மையும் அன்பையும் பண்பையும் அனைவரையும் ஒற்றுமையா வாழ வைக்கவும் இந்த கொரோனா தான் இந்த குவாரண்டைன் டயத்துல உதவுச்சு இந்த கொரோனா ஊரடங்கில் நெறிதவறி வாழ்பவருக்கு அது நோயாகவும் நெறியோடு வாழ்பவருக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவ ஆசானமாக விளங்குகிறது இந்த கொரோனா ஊரடங்கு காலங்களில் கொரோனா நமக்கு செய்தது நன்மையே நன்மையே என்று தீர்ப்பு அளிக்கும்படி நடுவர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நம்ம ஊர் ஆடுதுறை யூடியூப் சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சக்திவேல் அவர்கள் மிக அற்புதமாக ஆணித்தரமாக அழுத்தமாக பல்வேறு தலைப்புகளில் இந்த ஊரடங்கானது சுகமே என்று இங்கு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் மருத்துவம் சார்ந்து சமூகம் சார்ந்து குடும்பம் சார்ந்து பழக்க வழக்கங்கள் சார்ந்து ஒவ்வொன்றத்தையும் பிரித்து பிரித்து ஒவ்வொன்றத்திலையும் இந்த ஊரடங்கு காலமானது என்ன மாதிரி நன்மைகளை மக்களுக்கு அளித்திருக்கிறது ஆக இதை நீங்கள் நன்மை தான் சொல்லணும் இதை வந்து தீமைன்னு சொல்லக்கூடாது இந்த கருத்துக்களை இந்த மன்றத்திலே நம் முன் பதிவு செய்திருக்கிறார் இந்த ஊரடங்கு காலத்தில் நன்மையே என்று பேசிய கவிஞர் சக்திவேலின் கருத்துக்களுக்கு தனது மறுப்புகளை மறுப்பு சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்ய கவிஞர் ஸ்ரீராம் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன்